கோவையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டம் மத்திய அரசினுடைய தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத, விவசாய விரோத போக்கினை கண்டித்தும், அதே போல டாஸ்மாக் நிர்வாகத்தில் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பல முறை தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தும் இதுவரை சற்றும் கண்டுகொள்ளாத நிர்வாகத்தையும் தமிழக அரசுக்கும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நவம்பர் 26 வேலைநிறுத்த போராட்டத்தை கலந்து கொள்ள பெரும்பான்மையான தொழிலாளர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு ஆயத்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கூட்டத்தின் வாயிலாக அரசாங்கமும் டாஸ்மாக் நிர்வாகமும் பணியாளர்களுடைய பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளையும், அதே போல டாஸ்மாக் நிர்வாக கடைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு பல்வேறு இடர்பாடுகள் உள்ளது, அந்த இடர்பாடுகளையும் இந்த நிர்வாகம் சரி செய்து கொடுக்க வேண்டும். அதே போல டாஸ்மாக் நிர்வாகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் இரவு பகலாக பணியாற்றி கிட்டத்தட்ட அரசுக்கு வந்து இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களிலே மிக அதிகமான லாபத்தை ஈட்டி தரக்கூடிய நிறுவனமாக முன்னிலையில் உருவாக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு ஏற்கனவே வழங்கி வந்த 20% போனஸை கூட தற்போது 10% கொடுத்துள்ளார்கள். இந்த தொழிலாளர்களுக்கு குறைஞ்ச ஒரு 50% கொடுத்தால் கூட போதுமானதாக இருக்காது என்ற ஒரு நிலையில் இருந்தாலும், ஆனால் இந்த நிர்வாகம் வஞ்சனையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை தெரிவிக்கும் விதத்திலும் இந்த ஆர்ப்பாட்ட வேலைநிறுத்த போராட்டத்தினுடைய ஆயத்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. To get instant news updates, like the Kowai Post page, click on See First to view the news first. Also, in YouTube, subscribe to Kowai Post channel to watch interesting news and videos.